பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேடி வந்த இயேசு ஊழியத்தினும் ஜாஸ்வா டிவி மூலமாக இந்த இரவு வெளியில உங்கள் வீடுகளில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட யாராவது ஒருவர் நம்மை பார்த்து எனக்கு பிரியமானவள் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லும்போது எனக்கு உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும் நீங்கள் ரொம்ப எனக்கு பிரியமானவர்கள் உங்கள் மேல் நான் அன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே நம்மை விட பெரியவர்கள் நம்மை பார்த்து அந்த வார்த்தை சொன்னால் உலக அந்த உலகத்தில் ஒரு பெரிய மனிதராக இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள் பிரியமானவள் என்று சொன்னால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிடும் அதைவிட நீ பூரண ரூபவதி நீங்கள் ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப அழகா இருக்கீங்க இப்படிலாம் ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தை மகிழ்விக்கத்தக்கதாய் பேசினால் நம்முடைய இருதயம் மகிழும் ஆனால் இந்த உலகத்தின் மனிதர்கள் ஒரு நாள் இப்படி பேசுவார்கள் இன்னொரு நாள் மாறி போவார்கள் ஆனால் மாறாத ஒருவர் உண்டானால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹாலல்லூயா இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவரும் என் பிரியமே என்று சொல்வதை நாம் பார்க்க போகிறோம் எடுத்து வாசிப்போம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறா நீ எனக்கு பிரியமானவள் நீ என் பிரியம் என் நேசம் எனக்கு மிகவும் அன்பு மிகுந்தவள் உண்மையை தவிர நான் வேறு ஒன்றையும் நேசிக்கல நீ என் பிரியோம் அம்மேன் ஹலல்லூய்யா எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க இந்த வார்த்தையை கேட்கும்போதே நம்முடைய உள்ளம் பொங்குகிறதல்லவா ஆண்டவர் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது எல்லாமே அவருடையது இந்த பூமியும் அது நிறைவும் கற்றுடையது அப்பேற்பட்ட தேவன் நம்மை பார்த்து சொல்கிறா என் பிரியமே ஹலலூயா இன்றைக்கி உலகத்தில் ம நம்முடைய மனவாளன் அதாவது நம்மை திருமணம் செய்தவர் நம்மை பார்த்து பிரியம் என்று சொல்வதே நமக்கு எவ்வளோ சந்தோஷம் ஆனால் இந்த உலகத்தையும் நம்மையும் படைத்த நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறா என் பிரியமே என் பிரியமே ஹலல்லூயா இந்த நாளில் கூட சபையை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிறா என் பிரியமே நீ பூரண ரூபவதே நாம ஒரு சபையா இருக்கிறோம் கர்த்தர் தங்குகிற ஒரு ஆலயமா இருக்கிறோம் நம்மை பார்த்து தேவன் சொல்ல வேண்டும் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் எந்த தவறும் இல்லைப்பா உன்கிட்ட எந்த குறையும் இல்லை எந்த பிழையும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் லூயா அப்படின்னா நான் ஒரு பிழையும் இல்லாமல் ஒரு தவறும் இல்லாமல் நான் பூரணமாய் ரூபமாய் வாழ்கிறேனா என்று சொல்வோமானால் எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள்தான் ஹமேன் ஹாலல்லூயா ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தப்பட வேண்டும் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே இந்த என்ன செய்வான் ரட்சிக்கப்படுவான் பூரணப்பட முடியும் முடிவு பரியந்தம் தேவ சமூகத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை கழுவும் என்னை சுத்திகரியும் ஒவ்வொரு நாளும் நம் தேவனை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை இது தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியம் இது எடுத்து வாசிப்போம் எபிசேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அமேன் ஹலல்லூயா ஒரு புருஷன் மனைவியில் அன்பு கூறுவது போல சபையிலே தேவன் அன்பு கூறுகிறார் அமேன் ஹலலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு பிரியமான மனவாட்டியாய் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற டிவி முன்னால் உட்கார்ந்திருக்க யூடியூப் வழியாய் வலைத்தளங்களில் எந்த முறையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டாலோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் மனவாட்டியே என் பிரியமே நீ ரூபவதி ஹாலல்லூயா உங்கக எந்த குழப்பும் இல்லை இந்த பழுதும் இல்லமா எந்த விதமான தவறுதலும் இல்லை நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி உன்னிலே நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறார் தெய்வன் மேல் அன்பு கூறுகிறார் நான் எப்படி இருந்தாலும் வசனம் சொல்கிறது அவர் பாவியை நேசிக்கிறார் பாவத்தையோ அறிவிருக்கிறார் நம்ம நாளல்லு நம்மளாம் என்ன செய்வோம் ஒரு மனுஷன் அதிகமாக பாவம் செஞ்சால் என்ன செய்வோம் அவங்கள விட்டு தூரம் போயிடுவோம் ஐயோயோ வேண்டாம்ப்பா துஷ்டனை கண்டா தூர தூர ஓடணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம் ஓடிடுவோம் ஆனால் தேவன் யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களை நோக்கி என்னிடத்தில் வா உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிற ஒரு நல்ல தேவன் அவர் எந்த மனுஷனையும் அவர் புறம்பையை தள்ளுகிற தேவன் அல்ல ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களை நீங்களே உங்கள் சரீரத்தில் ஒருவேளை எனக்கு அதிகமாய் குடிக்கிற பழக்கம் உண்டு போதையில் இருக்கிற பழக்கம் உண்டு ஏதோ ஒரு பாவத்தில் நான் விழுந்து போய் கிடக்கிறேன் என்று சொல்வீர்கள் ஆனால் என் ஆண்டவர் உங்களை பார்த்து என் பிரியமே என்று அழைக்கிறார் அமேன் ஹாலல்லூயா அவரிடத்துல வரும் பொழுது அவருடைய ரத்தத்தால் இவங்களை கழுவி சுத்திகரித்து பழைய பாவங்கள் எதுவும் இல்லாதபடி ஒரு பூரண ரூபமாக இவங்களை மாற்றுவார் ஹாலல்லூயா மனுஷங்க அருவருக்கலாம் நீங்க அதிகமா குடிக்கிறீங்க அதிகமா போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கீங்க பாவத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம் ஆனால் தேவன் ஒருபோதும் வெறுக்க மாட்டார் அவரிடத்துல வருகிற யாரையுமே அவர் புறம்பை தள்ளுகிற தேவன் அல்ல அவர் எல்லாரையும் சேர்த்துக்கொள்வார் என்ன செய்வார் என்று சொன்னால் அவர் இடத்துல வரும் பொழுது அவர் சுத்திகரித்து இனி பாவம் செய்யாதிருப்பாயாக நீ சமாதானத்தோடே கூட இரு என்று சொல்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட கேட்கலாம் என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்வீர்களானால் நான் நிச்சயமாய் சொல்வேன் நீங்கள் உங்கள் பாவத்தை உணர்ந்து உங்கள் பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது கத்து நிச்சயமாய் அவருடைய ரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்து உங்களை ஏற்றுக்கொள்வாரா மேன் ஹாலில்

தேவன் என்ன ஒரு மனுஷன் எப்படிலாம் சுத்திகரிக்கிறான்னா வசனத்தினால் சுத்திகரிக்கிறான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான் தேவனுடைய வார்த்தைனால நம்முடைய வழிகளை சுத்தம் செய்வது ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாளிலும் கூட உங்களை சுத்திகரிக்கிற அந்த வார்த்தைக்கு நேராய் ஆண்டவர் சொல்கிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இந்த வழியிலும் கூட உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து ஆண்டவருக்கு முன்பாய் அதை விட்டுவிடும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவன் அவருடைய வார்த்தை சொல்கிறபடியே அவர் பாவியை தன்னிடத்தில் இழுத்துக்கொண்டு அவனுடைய பாவமர கழுவி சுத்திகரித்து தன்னுடைய சொந்த குமாரராய் புத்திர சுவிகார ஆவியை நம்மில் ஊற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அமேன் ஹலல்லூயா நாளிலும் கூட அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் கற்ற தம்முடைய வசனத்தினாலோ தண்ணீரினாலோ நமக்கு ஸ்தானம் கொடுத்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல கரை திரை அற்ற வாழ்க்கையை வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்மன் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்துட்டு போகும்போது திடீர்னு ஒரு நான் ஒரு நான் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் ஆனால் என் ட்ரெஸ்ஸில் ஒரு கரை இருக்குன்னா அதனால் எவ்வளோ சேதம் ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கரைகளையும் பாவ கரைகளையும் நம்மை விட்டு அகற்றி குற்றமற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் வாழச் செய்கிறார் அமேன் ஹாலல்லூயா இந்த உலகத்தில் அவர் ரத்தம் சிந்தனது எதற்காக என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் குற்றமற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக எந்த கரையும் இருக்கக்கூடாது அதற்காகத்தான் அவர் தம்மை தாம என செஞ்சார் பலியாக ஒப்புக்கொடுத்தார் இந்த உலகத்தில் அவரையே நமக்காக ஒப்புக்கொடுத்தார் அவர் வாழ்ந்திருக்கிறார் பாவமல்ல நான் தன்னை சுத்திகரித்து கொண்டு பிதாவுக்கு முன்பாய் பிதாவை எப்பொழுதும் தண்ணிலே ஏற்றுக்கொண்டு பிதாவை நானும் ஒன்று போல வாசம் பண்ணுகிறோம் என்று சொல்லி நமக்காக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல நம்முடைய பாவங்களுக்காய் தம்மையே ஒப்பு கொடுத்தார் அம்மன் அல்லூயா அப்பேற்பட்ட தெய்வம் இயேசுவல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை தம்மை தாமே இன்னைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு பாவம் மன்னிப்புக்காய் ஆடுகளை கோழிகளே அதன் ரத்தங்களை சிந்துகிறோம் ஆனால் நமக்காக ஒரு மனுஷ ரத்தம் அதுதான் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறபடியால் அந்த ரத்தத்தில் எந்த மாசும் இல்லை எந்த ஒரு மருதும் இல்லை ஆமேன் லூயா தேவன் நம்மை சுத்திகரிக்கிற ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஹலல்லூய்யா அந்த ரத்தத்தினால் நம்மை கரை திரையற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் தம்மை போலவே வாழ நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதற்காக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் இப்படி வேதத்திலே ஒரு மனிதன் குற்றமற்றவனாய் வாழ்ந்தானா என்ன ஒரு சூழ்நிலையிலோ பிழையற்றவனாய் கரைதிரை அற்றவனாய் வாழ்ந்தானா என்று சொல்லி நாம் பார்ப்போம் ஆனால் தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை எடுத்து வாசிப்போம் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் ஆமேன் அலல்லூயா இந்த தானியல் ஆண்டவருக்குள்ளாய் வாழ்ந்தான் ஆண்டவருக்காகவே வாழ்ந்தான் தீட்டானது எதையும் தொடவே இல்லை ராஜா அனுப்பின எந்த போஜனத்தையும் சாப்பிடாமல் மரக்கறிகளை அதாவது காய்கறிகளை சாப்பிட்டு தன்னை உழவனாய் மாற்றினான் இந்த தானியல் எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டான் தெரியுமா அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த தேசத்தில் நஷ்டம் வர தேசத்தின் பொருளாதாரத்தை சரி செய்கிற ஒரு மனிதனாய் அவன் தெரிந்தெடுக்கப்பட்டான் ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ளே ஒரு விசேஷி ஆவி இருந்தது உங்களுக்குள்ளாகவும் எங்களுக்குள்ளாகும் இந்த நாட்களில் விசேஷித்த ஆவியானவர் இருப்பதனால தான் நம்ம இந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம் தானியலுக்குள்ளாய் இந்த ஞானம் இருந்தது விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளாய் இருந்தது அந்த விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளாய் இருந்ததுனால தான் தேவ ஞானத்தினால் அவன் நிரப்பப்பட்டிருந்தான் அமேன் அலல்லூயா தேசத்தில் நஷ்டம் வரவே கூடாது என் தேசம் நஷ்டம் அடையக்கூடாது என்று சொல்லி ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான் நான்காவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினால் அவன் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை அமைன் தானியல் மேல் எப்படியாவது குற்றம் சுமத்த வேண்டும் பொல்லாதவர்கள் பொறாமை கொண்டவர்கள் இவனுடைய முன்னேற்றத்தில் விருப்பமில்லாதவர்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய மேல் உங்க மேலே பொறாமை கொண்டு பொல்லாதவர்கள் எங்கள் முன்னேற்றத்தில் விருப்பம் ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டும் என்று சொல்லி குற்றம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் எந்த குற்றத்தையும் காணாமல் அமேன் அலல்லூயா இருப்பார்கள் எந்த முகாந்திரமோ எந்த குற்றத்திற்கான முகாந்திரமோ உங்களிடத்தில் காணப்படாது என்று சொல்லி அவர்கள் நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் இவர்களை எப்படி பிடிப்பது எந்த குற்றத்தில் பிடிப்பது என்று சொல்லி அவர்களுக்குள்ளாகவே ஆலோசித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தானியலோ எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவனாக இருந்தான் இன்னைக்கு நானும் கூட உண்மையாக தான் இருக்கிறேங்க எந்த ஒரு குற்றமும் இல்லை ஆனால் உலகம் என்னை பார்த்து என்ன செய்கிறது இவள் உண்மை இல்லாதவள் இவள் உண்மை இல்லாதவன் என்று சொல்லி என்னை கூறுகிறது குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிறது நான் ஒரு குற்றமும் செய்யல எந்த பாவமும் செய்யல ஆனால் என்னை எப்படியாவது குற்றம் பிடிக்க வேண்டும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் எந்த முகாந்திரத்தினால் இவர்களை பிடிப்போம் என்று சொல்லி அநேகர் என்னை குற்றம் பிடிக்க சுற்றித் திரிகிறார்கள் என்று சொல்வீர்கள் ஆனால் ஆண்டவர் ஒருபோது மனுஷனுடைய கைகளில் உங்களை ஒப்புக்கொடுக்க மாட்டார் ஏனென்று சொன்னால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நம்ம கத்துடைய சமூகத்தில் நம்ம அழியன்ற மட்டும் உண்மையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அன்றுவரே உண்மை எனக்குள்ளாய் இருக்க வேண்டும் இந்த சத்தியம் எனக்குள்ளாய் இருக்க வேண்டும் அமைன் ஹாலல்லூயா நீங்கள் சொல்லலாம் உண்மையாக வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன் அநேக துன்பங்களையும் துயரங்களையும் தானே நான் பார்க்கிறேன் நீங்கள் சொல்கிற அந்த உண்மையாக வாழ்ந்தா ஒரு நாளும் இந்த உலகத்தில் நான் முன்னேறவே முடியாது என்று சொல்லலாம் ஆனால் நான் சொல்லுவேன் கத்திரிக்காக எந்த மனுஷன் உண்மையாய் வாழ்கிறானோ அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான் ஹாலல்லூயா உண்மை நம்மிடத்தில் வேணும் அந்த உண்மை யாரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து தான் அந்த உண்மையை கற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு உலகத்தில் மனுஷர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் எந்த மனுஷனிடத்திலும் உண்மை இல்லை எல்லா மனுஷரும் உண்மையெல்லாம் தன்மையோடு கூட காணப்படுகிறார் ஆனால் தானியலோ எல்லா காரியத்திலும் உண்மையாயிருந்தான் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய தேவ விசேஷத்திலே தேவ விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள் அமென் ஹாலலூயா இவனை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலான்னா இவன் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுல தான் உண்மையாக இருப்பான் அதுல தான் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் அதுல தான் முகாந்திரம் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த முகாந்திரத்தை தவிர இவனை எந்த காரியத்தில் என்ன செய்ய முடியாது குற்றம் கண்டுபிடிக்க முடியாது ஆமேன் ஹாலல்லூயா இன்னைக்கு நீங்கள் ஜபிக்கிறவங்களா வேதத்தை தியானிக்கிறவர்களா கத்துடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் கத்துடைய ஊழியத்தை தாங்குறவர்களாய் கத்தடைய ஊழியத்திற்காகவே பிரயாசப்படுவர்களா இருக்கலாம் ஆனால் அநேகர் உங்களை பார்த்து வேண்டாத காரியங்களை வேண்டாத வசை சொல்களை வேண்டாத நிந்தனையான அவமான பழி சொற்களை சொன்னாலும் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஒருவேளை நீங்க இந்த சூழ்நிலையில் இருக்கலாம் இதில் தான் பொய்யாய் உங்கள் மேல் குற்றம் சாற்ற முடியும் என்று சொல்லி சத்ருவானவன் திட்டம் தீட்டி உங்களை அழகாக இந்த திட்டத்திற்கு உட்படுத்தி நம்மை பிடித்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அப்படி கண்ணீர் செஞ்சி கொண்டிருக்கலாம் நான் செய்யாத குற்றத்துக்கு நான் ஜபம் தானே பண்ணினேன் நான் வேதத்தை தானே தியானித்தேன் ஆனால் என் மேல் ஏன் இவ்வளோ பெரிய குற்றத்தை சுமத்தினார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கண்ணீர் செந்தலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லி சொல்கிறார் உன்கிட்ட இருந்த அந்த உண்மைக்காக நான் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அதே தானியல் என்ன செய்கிறான் இவ்வளோ பெரிய சட்டம் ராஜாவை தவிர வேறொன்றே என்ன செய்யக்கூடாது வணங்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் கத்திரிடத்தில் உண்மையாக இருந்தான் நான் இன்னைக்கு சொல்வேன் எந்த மனுஷனுக்கும் நீங்க உண்மையா வாழ முடியாது எவ்வளவுதான் மனுஷனுக்கு நீங்கள் நம்பிக்கையாக வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சந்தேக கண்ணோடு தான் பார்க்கறவங்க அநேகர் இருப்பாங்க அம்மையின் ஹால் நான் உண்மையாக வாழணும் அப்படின்னு நீங்கள் உண்மையாகவே இருந்தாலும் நம்மை பார்க்கிறவர்கள் சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பாங்க இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சைகையில் இருக்கிறாங்க ஒரு அளவுக்கு மேலே இவங்க எந்த நடவடிக்கையில் இருக்கிறார்கள் என்று நம்மை சோதித்தறிகிற ஜனங்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் தேவன் அப்படி அல்ல நம்முடைய உண்மையை நோக்கி பார்க்கிறான் நம்முடைய இருதய என்ன நினைக்கிறோம் என்பதை அவர் உற்று கவனிக்கிறார் அந்த தானியல் எல்லா சட்டங்களிலும் ஏற்றப்பட்டாலும் தேவனுக்கு மனுஷனுக்கு வாழ முடியாது என்பதை அறிந்திருந்த அந்த அதே வசனத்தை வாசிப்போம் தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெவம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் ஆ மெயின் இந்த தானியல் என்ன செய்கிறான்னா என்ன சட்டம் போடட்டோ என்ன தான் செய்யட்டோ ஆனால் நான் முன்னாடி என் ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தனோ அதே உண்மையோடு கூட நான் இப்போவும் வாழப்போகிறேன் ஹாலல்லூயா ஹலலூயா மனுஷனுக்கு உண்மையாக நான் வாழ முடியாது நான் என்ன தான் சொன்னாலும் போய் நீங்கள் எடுத்து சொல்லலாம் இல்லை இல்லை நான் எந்த குற்றமும் செய்யலை எந்த தப்பும் செய்யலை ஒரு வேளை நான் வந்து அவங்க கிட்டே போய் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனாலும் என்ன நம்பலை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா அவங்க நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் மனத்தாழ்மையாய் வாழும்போது அவர் நம்மை கைவிடாத தேவன் இந்த தானியில் என்ன செய்கிறான் இந்த மனுஷன்கிட்ட போனால் நம்ம குற்றம் கண்டு படிக்கணும்னு நினச்சுதான் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் என் தேவனை ஆராதிப்பதை நான் என்ன செய்ய மாட்டேன் விடவே மாட்டேன் இவங்க இதில் தான் என்ன குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு செஞ்சுருக்காங்க அதுக்காக நான் என் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்க முடியுமா என் ஆண்டவரை தவிர நான் வேற யாரை ஆராதிப்பேன் என்று சொல்லி முன் செய்தது போலவே அந்த பலகணிகளை திறந்து அம்மேன் லூயா யார் வேணாலும் பாருங்கள் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஒரு நாள் பின்வாங்கி போகமாட்டேன்னு சொல்லி அந்த பலகணிகளை திறந்து என்ன செய்தானா அவன் ஜபம் பண்ணினானா எப்படின்னா முன்பு செய்தது போலவே இந்த சட்டம் பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பாக அவன் எப்படி ஜெபித்தானோ அதே போல் ஜெபித்தான் மூன்று வேளையும் அம்மேன் லூயா ஹலோ இன்றைக்கு ஒருவேளை வேளை நீங்கள் பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான போராட்டங்கள் ஆண்டவரை விட்டுவிடு என்று சொல்கிற பலவிதமான காரியங்கள் சிக்கி கொண்டு இந்த வேளையில ஆண்ட கரவா நான் ஆண்டவரை விட்டுவிடலாம் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா நிச்சயமா சொல்ற முன்பை விட அதிகமாக நீங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் அதே தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிக வசனம் சொல்கிறது நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க இப்போதும் சொல்லு அந்த ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் இவன் குற்றமற்றவனாய் பிழையற்றவனாய் எந்த சூழ்நிலையிலும் தன்னை தவறாய் பயன்படுத்தாதவனாய் இருந்ததுனால ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறா நீ மிகவும் பிரியமானவர் நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முழங்கால் படிட்டு ஜபிக்க முன்னே அந்த தானியலின் ஜபத்தை கேட்ட தேவன் நம்முடைய ஜபத்தையும் கேட்கிறவராயிருக்கிறார் இன்னைக்கு என் ஜபம் கேட்கப்படலை நான் வேண்டி கொள்வது நடக்கலைன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் கத்திற்கு பிரியமில்லாமல் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார் நீ மிகவும் பிரியமானவர் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னே கட்டளை என்ன செய்தது பிறப்பிக்கப்பட்டது உன் உஞ்சபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறேன் என் பிரியமேன்னு சொன்னார் என்ன ரூபவதி பூரண ரூபவதினு சொன்னார் உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொன்னார் ஒருவேளை நான் இன்னைக்கு நிறைய தவறுதலான காரியங்களில் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஜெபிக்காமல் தேவனை மறந்து நான் இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் ஆனால் எந்த மனுஷனும் ஆண்டுடைய சமூகத்தில் திரும்ப தன்னைத்தானே அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது தன் பாவங்களை அறிக்கை இடும் பொழுது அதை தேவன் மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிற நல்ல தேவனாக இருக்கிறபடியால் இந்த வேளையில் கர்த்தனை நோக்கி நாம் பார்ப்போமா அவன் நான்வரே உமை ஸ்தோத்தரிக்கிற ராஜா நீர் எங்களை பார்த்தாண்டவரே மிகவும் பிரியமானவர்கள் அம்மேன் லூயா நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்கிறீங்க யூஸ் எங்ககிட்ட எத்தனையோ குறைகள் இருந்தாலும் தேவன் அவை எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பூரணமாய் பூரணமாய் மாற்றுகிற நல்ல தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா விதத்திலும் கரைதிரை அற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ என்று கற்றுத்தாருங்கப்பா இந்த வேளையில் கூட இந்த செய்தியை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் ஐயோ நான் குற்றம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேனே ஆனால் நான் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடிப்பார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்கள் குற்றங்கள் இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் குற்றம் இல்லாத தன்மையை அண்டவரே நீர் விளக்கி காட்டி அவர்களை அந்த சோதனையிலிருந்து விடுவித்து அவர்களை உயர்த்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னே கர்த்தர் கட்டளையை பிறப்பிக்கத்தக்கதாய் அவர்கள் உமக்கு மிகவும் பிரியமாய் நடக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கரங்களிலே தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த செய்தியை கேட்ட உங்க யாவரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்